ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரதர்ஸ் கிரியேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடலில் வாழ்கிற மூணு உயிரினங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மூணு ஒரே இனத்தை சேர்ந்தது தான். அது ஃபஸ்ட்டு உயிரினம் எதுன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வேலில் பார்க்க போகிற வேல் வந்து ப்ளூ வேல். ப்ளூ வேல் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ரொம்ப பெருசாக இருக்கும், அதுவே தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம வாங்க ப்ளூ வேலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளூ வேல் தான் இருக்கிறதுலேயே வேலோட இனத்திலேயே மிகச்சிறந்த பெரிய வேல். இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 29 meters நீளம், வெயிட் பார்த்தீங்கன்னா 181437 கிலோகிராம். வேலோட குட்டி மட்டும், வேல் மட்டும் குட்டி மட்டும் பறக்கும்போது 1814 கிலோகிராமோட வெயிட்டோட பிறக்குது. ப்ளூவேல் தான் ப்ளூவேலுக்கு 400 பெலைன் பிளேட்ஸ் இருக்குது வித் பிரெஸ்டில்ஸ். பிரெஸ்டில்ஸ்னால் வந்து ஒரு திக் ஹேர்னு சொல்லலாம். பெலைன் பிளேட்ஸ்னால் அதோட ஜாவோட அடியில் வந்து நீட்டு நீட்டமாக பெருசு பெருசாக ப்ரெஷ்ஷாட் இருக்கும், அதுதான் பெலைன் பிளேட்ஸ்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு இருக்குதுன்னா, வேலோட ஃபுட்டு வந்து மவுத்தை ஓப்பன் பண்ணும்போது அதை அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணும்போது வாட்டரை ஃபிஷ்ஷோட எல்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ணி இந்த ஃபிஷ்ஷை ஃபில்டர் பண்ணி அதோட பாடிக்குள்ளே அனுப்புது. அதனால் அது சின்ன சின்ன ஃபிஷ் தான் சாப்பிடும், சின்ன சின்ன ஃபிஷ்ஷு ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் தான் சாப்பிடும். எக்ஸாம்பிள் அது கிரில்ஸுங்கிற ஒரு சின்ன சின்ன ஃபிஷ்ஷு தான் அது சாப்பிடும், இருக்கிறதுலையே அந்த சின்ன ஃபிஷ் தான் சாப்பிடும். ஸோ ப்ளூ வேலோட டீட்டெயில் இதுதான் கைஸ். வாங்க நெக்ஸ்ட் வேல் என்ன வேல்னு பார்க்கலாம். ஃபின்வேல் தான் இருக்கிறதுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்னு சொல்லலாம். ஆஃப்டர் தி ப்ளூ வேல், ஃபின்வேல் தான் இருக்கிறதுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் வேல். இந்த வேலோட ஃபின்வேலோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 27 meters வரைக்கும் வளரும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 45360 டு 63500 கிலோகிராம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஃபின்வேலோட பாடி பார்த்தீங்கன்னா ஸ்லீக்கி பாடி அண்ட் ஓவல்டு லாங் ஷேப்பாட்டு இருக்கும். இதோட ஹெட்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா வீ ஷேப்பாட்ட அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ கோல்டு ரீஜியன்ஸில் வந்து இந்த வேல்னால் உயிர் வாழ முடியாது, ஏன்னா கோல்டு ரீஜியன்ஸில் அதிகமாக கோல்டாக இருந்தால் இதெல்லாம் இறந்து போயிடும். அதனால் கோல்டு ரீஜியன்ஸாக இருக்கும்போது சப்ட்ராபிக்கல் வாட்டர்ஸில் மைக்ரேட் ஆகி சம்மர் மந்த்ஸில் போயிருங்க. அதனால் சப்ட்ராபிக்கல்ஸ் வாட்டர்ஸ்னா இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா துணை வெப்ப மண்டலம், மைக்ரேட்னா 1 place டு அனதர் பிளேஸ். ஸோ இந்த ஃபின்வேல் பற்றின டீட்டெயில்ஸ் இவ்வளோதான். வாங்க நெக்ஸ்ட்டு வேல் என்னென்னு வேல்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிற வேல் பார்த்தீங்கன்னா ஹம்பேக் வேல். இந்த நம்ம பார்த்தோம்ல ஃபின்வேல் ப்ளூ வேல் பார்த்தோம், இந்த ரெண்டு வேலும் ரொம்ப பெருசான வேல். ஆனால் நம்ம ஹம்பேக் வேல் வந்து அப்படிப்பட்டதில்லை, அது ரொம்ப சின்னதான வேல். வாங்க ஹம்பேக் வேலோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஹம்பேக் வேலோட லென்த் பார்த்தீங்கன்னா 14 to 19 meters வரைக்கும் இது வளரும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 36287 கிலோகிராம் வரைக்கும் இருக்குது. ஹம்பேக் வேல் வந்து ரொம்ப லாங் ப்ரொடியூஸாக காம்ப்ளெக்ஸ் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட காதோட ஹியர் பார்த்தீங்கன்னா 32 kilometers தூரத்தில் இருந்தாலும் என்ன சவுண்டாக இருந்தாலும் இதனால் ஹியர் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்ன சாங்ஸ் இன்க்ளூடாக ப்ரொடியூஸ் பண்ணுன்னா சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ், கிரன்ஸ், மோன்ஸ், ஹெல்ஸ், கிரைஸ் அண்ட் அதர் சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஹம்பேக் வேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபர் சவுண்ட் வந்து கோல்டு ரீஜியன்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப வார்ம் வாட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா பிளண்டர் இஸ் எ லேயர் ஆஃப் ஃப்ளாட் அண்டர் த ஸ்கின் இன் வேல்ஸ். இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னராக. ஹம்பேக் வேலோட ஃபேஸை பார்க்கும்போது டாங்குடு அண்ட் ஸ்ட்ரெச்சுடு ஃபேஸாட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்கள்.